நடிகை நயன்தாரா மற்றும் அவரது கணவர் இயக்குனர் விக்னேஷ்வன் இருவரும் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனாவுக்கு சுற்றுலா சென்றிருக்கின்றனர். நடிகை நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ்வனும் காதலித்து வந்தனர். இருவரும் கடந்த June 9 திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பின் ஹனிமூன் சென்றிருந்த இருவரும் திரும்பி வந்து தங்கள் வேலைகளில் மூழ்கினர். விக்னேஷ்வன் நடந்து முடிந்த செஸ் ஒலிம்பியாட்டுக்கான பாடலை இசையமைத்ததோடு மட்டுமல்லாமல் செஸ் ஒலிம்பியாட்டின் தொடக்கம் மற்றும் நிறைவு விழா நிகழ்ச்சிகளில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகளை இயக்கினார். நடிகை நயன்தாராவும் அட்லி இயக்கத்தில் ஷாருக் கான் நடிக்கும் ஜவான் படத்தில் கதாநாயகியாக நடிப்பதால் அப்படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்தார். இந்நிலையில் இருவரும் அவர்களது பணியிலிருந்து ஓய்வு கிடைத்ததை அடுத்து ஸ்பெயின் நாட்டுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அங்கே எடுக்கப்பட்ட நயன்தாராவின் புகைப்படங்களை விக்னேஷ்வன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து வருகிறார். இந்நிலையில் நயன்தாரா பார்சிலோனாவில் ஒரு வீதியில் ட்ரம்ஸ் கலைஞரின் இசையை ரசிக்கும் காணொளி ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் ஆட்கள் அதிகம் நடமாடும் ஒரு வீதியில் ஒரு ஐரோப்பியர் ட்ரம்ஸ் கருவியை இசைக்க அதை நயன்தாரா நின்று ரசிக்கிறார். இந்த காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த மாதிரி நியூஸை கண்டினியூஸா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.